பிரபல சின்னத்திரை நடிகை மகாலட்சுமியின் கணவரும் திரைப்பட தயாரிப்பாளருமான ரவீந்தர் சந்திரசேகர் சுமார் 16 கோடி ரூபாய் பண மோசடி செய்யப்பட்டதாக கைது செய்யப்பட்டிருக்காரு. அது என்ன நடந்தது என்ற முழு விவரத்தை பார்க்கலாம். சென்னையை சேர்ந்த பாலாஜி கபா என்பவர் மாதவ் மீடியா பிரைவேட் லிமிடெட் என்ற நிறுவனத்தை நடத்தி வந்துட்டுருக்காரு. இவர் சில தினங்களுக்கு முன்பு சென்னை காவல் ஆணையர் அலுவலகத்தில் புகார் ஒன்று கொடுத்திருக்காரு. அதில் லிப்ரா ப்ரொடக்ஷன் பிரைவேட் லிமிடெட் என்ற நிறுவனத்தை நடத்தி வருகின்ற சினிமா தயாரிப்பாளர் ரவீந்தர் சந்திரசேகரோட அறிமுகம் தனக்கு 2020 கிடைத்ததாக குறிப்பிட்டிருக்காரு. அப்போது சினிமா தயாரிப்பில் ஈடுபட்டிருந்த ரவீந்தர் நகராட்சி திடக்கழிவுகளை ஆற்றலாக மாற்றும் திட்டம் ஆரம்பிக்க உள்ளதாக தன்னிடம் கூறியதாகவும் அந்த திட்டத்தில் 200 கோடி வரை முதலீடு செய்தால் இரட்டிப்பான லாபம் வரும் சொல்லி தன்னிடம் ஆசை வார்த்தைகள் கூறியதாகவும் கூறப்பட்டிருக்கு. இதையடுத்து அந்த திட்டத்தை ஆரம்பிப்பதற்கான ஆவணங்களை தன்னிடம் அவர் காண்பித்ததாகவும் பாலாஜி கபா தனது புகாரில் குறிப்பிட்டிருக்காரு. அவர் காண்பித்த ஆவணங்களை நம்பிதான் அந்த திட்டத்தில் 16 கோடி ரூபாய் வரை முதலீடு செய்ததாக அவர் கூறியிருக்காரு. ஆனால் கூறியபடி அந்த திட்டம் தொடங்கப்படாததுனால தன் பணத்தை அவர் திரும்ப கேட்டிருக்காரு. ஆனால் அதற்கு ரவீந்தர் தனக்கு மிரட்டல் விடுத்ததாக தன் புகாரில் அவர் குறிப்பிட்டிருக்காரு. இந்த புகார் குறித்து ஆராய்ந்த மத்திய குற்றப்பிரிவு போலீசார் வழக்கு பதிவு செய்து மேலும் விசாரணை நடத்திக்கிட்டு இருக்காங்க. இதில் சினிமா தயாரிப்பாளர் ரவீந்தர் திடக்கழிவுகளை ஆற்றலாக மாற்றுதல் திட்டம் தொடங்க இருப்பதாக போலியாக ஆவணங்களை தயாரித்து அதை வைத்து 16 கோடி ரூபாய் பண மோசடியில் ஈடுபட்டு தெரிய வந்தது. இதையடுத்து ரவீந்தர் மீது மோசடி மற்றும் போலி ஆவணம் தயாரித்தல் ஆகிய பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செஞ்சுருக்காங்க. இதையடுத்து அசோக் நகரில் அடுக்குமாடி குடியிருப்பில் வசித்து வந்த ரவீந்தரை போலீஸார் வந்து அதிரடியாக கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைச்சிருக்காங்க. இதற்கு முன்னர் அண்ணா நகரை சேர்ந்த அமெரிக்க வாழ் இந்தியர் விஜய் தன்னிடம் ரவீந்தர் 20 லட்சம் ரூபாய் பணத்தை ஏமாற்றியதாக புகார் கொடுத்திருந்தார். இது குறித்து ரவீந்தரிடம் போலீஸார் விசாரணை நடத்தியது குறிப்பிடத்தக்கது. இந்த ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா சோஷியல் மீடியாவில் இப்போ வைரலாக போயிட்டுருக்கு. ரவீந்தரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நிறைய படங்கள் ப்ரொடியூஸ் பண்ணாலுமே அவருக்குன்னு தனியான ஒரு ரெகக்னிஷன் கிடைக்காதனால அதுக்கு முன்னாடி அதாவது ஆரம்ப காலகட்டங்களில் இந்த மாதிரி பல மோசடிகளில் ஈடுபட்டார்ன்றது இப்போ மூலமாக தெரியுது. அது மட்டும் இல்லாமல் இப்போ பல கோடிகளுக்கு அதிபதியாக இருக்க அவர் இந்த விஷயத்தை ஈஸியாக சமாளிச்சிருவார்னு சொல்லி ஒரு ஸ்டேஜில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே கமெண்ட் பண்ணாலுமே இந்த பேர் வந்து இவருக்கு மிகப்பெரிய இழப்பை எடுத்து கொடுத்துருக்கும் சினிமா துறையில். அது மட்டும் இல்லாமல் அடுத்து இவர் ப்ரொடியூஸ் பண்ணுறேன்னு சொன்னால் கூட இவருக்கு அடுத்தடுத்த பட வாய்ப்புகள் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறது கிடைக்குமா அப்படின்றதே மிகப்பெரிய கேள்விக்குறி தான். ஏன்னா நடிகர் நடிகைகள் எல்லாமே இவர் பணத்தை கரெக்டாக கொடுப்பாரா இல்லை நம்மகிட்டே மோசடி பண்ணுவாரான்னு சொல்லி எதிர்பார்ப்போடு இருப்பாங்கன்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் ரவீந்தர் பல பேர்கிட்ட இந்த மாதிரி தான் ஏமாத்திருக்கிறான்றது நிறைய பேர் நியூஸ் கொடுத்தாலுமே அது வந்து சின்ன சின்ன அமௌண்ட்னால பெருசாக வந்து போலீஸான ஆக்ஷன் எடுக்காமல் சாதாரணமாக விட்டுருக்காங்க. ஆனால் 20 கோடி ஒருத்தர் ஏமாத்திருக்கார் அப்படின்னா கண்டிப்பாக இது மிகப்பெரிய கேஸாக எடுக்கப்பட்டு ரவீந்தர் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு பதில் சொல்லி ஆகணும்னு சொல்லி நிறைய பேர் கேஸ் போட ஆரம்பிச்சிருவாங்க. சதுரங்க வேட்டை படத்தில் வரா மாதிரி இவர் என்னை ஏமாத்திட்டாரு இன்னும் நிறைய பேர் வரத்துக்கும் நிறைய வாய்ப்பு இருக்குது. இதை பற்றின உங்கள் தெளிவான கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம ட்ரெண்டிங் யூடியூப் சேனலில் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைபும் பண்ணுங்கள் மக்களே.